நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் கருவுற்றால் அவள் பிரசவத்தின் போது உயிர் பிழைப்பாளா, அவருடைய குழந்தை உயிர் பிழைக்குமா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நிறைமாத கர்ப்பிணிக்கு வளையல் அணிவிக்கும் வளைகாப்பு அப்படிங்கிற நிகழ்ச்சியே அதனால தான் நடத்தப்பட்டுச்சு. 19ஆம் நூற்றாண்டில் 1000 பெண்கள் கருவுற்றால் அதில் சுமாராக 100 பெண்கள் உயிரிழந்து விடுவார்கள் அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு. அதனால தான் தாயில்லா பிள்ளை, சித்தி கொடுமை போன்ற சொற்கள் வழக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் தற்போது நவீன விஞ்ஞான மருத்துவத்தின் பேறுகால கவனிப்பு திட்டத்தின் பலனாகவும் சிசேரியன் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாலும் தமிழ்நாட்டில் 100,000 பிரசவத்திற்கு 60 பெண்கள் மரணமடைகிறாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஆனால் ஒவ்வொரு 7 பிரசவத்திற்கும் ஒரு பெண் மரணமடையும் ஆப்பிரிக்க நாடுகளும் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசவ கால மரணத்திற்கு 1000கணக்கான காரணங்கள் சொல்லப்படுது. இதை 3 வகையாக பிரிக்கலாம். அதில் பிரசவத்துக்கு முன்னாடி ஏற்படும் சிக்கல், பிரசவத்தின் போது ஏற்படும் சிக்கல், பிரசவத்திற்கு பின்னாடி ஏற்படும் சிக்கல் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கலாம். இதில் பிரசவத்தின் போது ஏற்படும் சிக்கல் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமானது, அதிக மரணங்கள் ஏற்படுத்தக்கூடியது. இதில் முக்கியமானது கட்டுப்படுத்த முடியாத இரத்தப்போக்கு மற்றும் குழந்தை வெறிவர முடியாத நிலை அப்படின்னு சொல்லலாம். இது கருப்பையில் குழந்தை தலைகீழாக இருப்பது, தலையை நஞ்சு கூடி சுற்றி இருப்பது, தாயின் இடுப்பெலும்பு சரியான அமைப்பில் இல்லாமல் இருப்பது போன்ற பல்வேறு காரணங்களால் ஏற்படுது. இந்த பிரசவ கால சிக்கல்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஏற்கனவே வேறு பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள தாய்மார்களும் இருக்க தான் செய்கிறாங்க. எடுத்துக்காட்டா, ஏற்கனவே இதய நோய் உள்ளவர்கள், ஏற்கனவே HIV தொற்று உள்ளவர்கள், ஏற்கனவே சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் போன்றோர் கர்ப்பம் தரிக்கும் போது இந்த நிலை அப்படிங்கிறது இன்னும் மோசமாகுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில மகப்பெரு நிபுணருடன் பல சிறப்பு நிபுணர்களின் கவனிப்பும் அந்த பெண்ணுக்கு தேவைப்படுது. மேலும் செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் அப்படின்னு பலருடைய கூட்டு முயற்சியும் தொடர்ந்து தேவைப்படுது. மேலும் சமுதாயத்தில் பின்தங்கிய கிராமப்புறங்களில் வசிப்போர், மலைவாழ் மக்கள் அப்படின்னு அனைவருக்குமே தொடர் சுகாதார அமைப்பாக பேறுகால பணியாளர்கள் இயங்கிட்டு வராங்க. இதனால தான் தமிழ்நாடு இந்த சுகாதார திட்டத்தில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழுது. இந்த மாதிரி நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லப்படுற இயற்கை முறைக்கு 100% மருத்துவ கவனிப்பு தேவைப்படுது. உலகம் முழுவதும் உள்ள பெண் உரிமைக்கான அமைப்புகள் எதுவும் இதுவரைக்கும் சிசேரியன் முறைக்கு எதுவுமே எதிர்ப்பு தெரிவித்தது கிடையாது. உலகத்தில் கோடிக்கணக்கான முறை சிசேரியன் பாதுகாப்பாக தான் நடந்திருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, பிரசவ வார்டுகளில் பல பெண்கள் வலி பொறுக்க முடியாமல் தங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து விடுமாறு மருத்துவரிடம் கோரிக்கை கூட வைக்கிறாங்க. உலகம் முழுவதும் தோராயமாக 25-30% பெண்களுக்கு சிசேரியன் கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த 25-30% பெண்களுக்கு மருத்துவ கவனிப்பு அப்படிங்கிறது வழங்கப்படவில்லை அப்படின்னா தாயினுடைய உயிருக்கோ அல்லது குழந்தையினுடைய உயிருக்கோ ஆபத்து கூட உருவாகலாம். ஏன், இருவருக்கும் கூட ஆபத்து உருவாகலாம். ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, மருத்துவ கவனிப்புடன் கூடிய பிரசவ முறை இறப்பு விகிதத்தை குறைக்கும், கவனிப்பற்ற மருத்துவம் இறப்பு விகிதத்தை கூட்டும், இறப்புகள் பாதிப்புகள் ஏதுமற்ற பிரசவமே சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்லப்படுது.